அரபடியில் அதிகமாக நேத்து டிக்டாக் வந்து உண்மையாவே தலையில வந்து முக்காடு போட்டு போகக்கூடிய அந்த குறைதான். அப்படி வந்து அப்செட்ல தான் இருந்திருப்பாங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். உலகத்திலே ரொம்ப ரொம்ப கேவலமான வெக்கம் மானம் சூடு சொரணை இதுல எதுவுமே இல்லாத ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. டிக்டாக் அட்மின் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு அவனை பல கோடி பேர் கிளி கிளி கிளிக்கிறாங்க. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலாம நிக்கிறீங்க? தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. இந்தியாவில இருக்க அறிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வச்சத சத்தியமா சொல்றேன், வர வர எனக்கு டிக்டாக் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்ல. கூச்ச சுபாவம் போட்டுருக்கு. பொண்ண நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஐயோ போச்சே, அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு சோறு போடும் பொண்டாட்டி மில்லே என் பொண்டாட்டி. இவர் வாய திறக்கறத பார்த்தா கெஜலுக்கு வருவாரு போட்டு இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத பாடு பாயே. மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்ன பத்தி நினைப்பே கொள். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்ட. என்ன தலைய தூக்கி பாக்க? இதுல சீல இல்ல, எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சுப்பா.